வணக்கம். நெஞ்சம் மரப்பதில்லை படத்தை வந்து ஃப்ளிப்ளிப்பில் ரோஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்னடா பேச இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, இன்னும் நிறையா இருக்குது பேசக்கூடிய விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் சில விட்டு போச்சு அப்படின்னு தோணுச்சு. அதனால் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, படத்தில் ஹிடனாக ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. பார்க்கலாமா? தமிழ் சினிமாவில் செல்வராகவன் யுவன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு கோல்டன் ஏரா அப்படின்னு சொல்லலாம். அதோட ஸ்டார்டிங் பீரியடு துள்ளுவதோ இளமை, 70 ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, இப்படி வந்து கோல்டன் மூவிஸை மட்டுமே கொடுத்த, ஒரு கல்ட் மூவிஸை மட்டுமே கொடுத்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு காம்பினேஷன் வந்து திடீர்னு 1000 ஒரு அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் திடீர்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு பிரிஞ்சிடறாங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு கூட வரும், ஓ மேல அசதான். அந்த பாட்டு பார்த்தோன்னா யுவன் ஆல்ரெடி ஒரு சர்வம் படத்துக்காக ஒரு மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணி வச்சிருப்பார். அது ஆக்சுவலாக வந்து 1001 படத்துக்காக கம்போஸ் பண்ணி வச்ச பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து 1001 படத்துலேருந்து பாதியிலே வெளியே வந்துட்டாரு. அதற்கு அடுத்தடுத்து வந்த செல்வராகவன் படங்கள் மயக்கம் என்ன, சில படங்களில் வந்து யுவன் காம்பினேஷனே இல்லை, எல்லாரும் வந்து செல்வராகவனோ இல்லை யுவனோ அடுத்த படம் ஏதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து செல்வா யுவன் காம்பினேஷன் எப்போ, செல்வா யுவன் காம்பினேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய காலங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து செல்வராகவன் யுவன் காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகுது திரும்ப அப்படின்னு சொன்னோன்னே, எங்களெல்லாம் எங்களை மாதிரி செல்வராகவன் யுவன் கன்னிசையெல்லாம் கையில் பிடிக்காத குறைதான். ஏன்னா நடக்கவே நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து திரும்ப வரப்போகுதா அப்படின்னோன்னே கையில் பிடிக்க முடியல. அதையும் தாண்டி படத்துக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தா எஸ்ஜே சூர்யா. இது வேறு லெவலில் ஒரு காம்பினேஷனாக இருக்க போகுது, பேக் டு ஃபார்ம், அந்த ஒரு கல்ட் ஃபார்ம் திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, படம் வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வேறு சொல்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆர்காஸ்மிக் டெத்து தான். செல்வராகவன் வந்து யுவன் பேய் படம் வேற லெவல், வேற லெவல் இருக்க போது எஸ்ஜே சூர்யா நடிப்பா பின்னி எடுக்க போறாரு நினைச்சிட்டு இருக்கிறப்ப தான் படம் வந்து 2016 பாடல்கள்லாம் வந்து பாடல்கள்லாம் பரவலா பேசப்பட்டு எல்லா பாட்டுமே கல்ட்டா இருக்கும். நீங்க இந்த செல்வராகவனோட இந்த நெஞ்சம் மறப்பதில்லை சாங்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா, 3 சாங் இருக்கும், ஒரு தீம் மியூசிக் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அந்த 3 சாங்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு வேக்கியான நம்பர்ஸாக இருக்கும். ஒரு கம்போசர் வந்து ஒரு மேட்னஸில் ஒரு பாட்டெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு வேக்கியாக ட்ரிப்பியான சாங்காக இருக்கும். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா பாட்டு, இதெல்லாம் பாட்டெல்லாம் 2016 வந்துருச்சு, வந்துட்டு எல்லாம் கேட்டு வேறு லெவல்னு பேசிகிட்டு இருக்கோம், டீசர்லாம் வந்துருச்சு. ஆனால் படம் திடீர்னு பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள், ஜிஎஸ்டி அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ப்ரொடக்ஷன் சைடில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து படம் வந்து ஹெல்ட் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு படத்தை வந்து கிடப்பில் போட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனை, அதை திரும்ப ரிவைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எப்போவுமே இருக்கும். அவ்வளோதான், 2016 கிடப்பில் போட்ட படம் 5 ஆச்சு, அவ்வளோதான் அந்த நக்கிட்டு போச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லோரும் இருந்தோம். ஏ அட்லீஸ்ட் ஓடிடியாக ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை ஓடிடி இல்லை உங்களுக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்தவுன்னா எல்லாம் சால்வெல்லாம் ஆயிடுச்சு. தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னா திரும்ப செல்வா யுவன் கன்னிஸை வந்து பிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மாஸ்டர் படம் வந்துச்சு, கொரோனாலாம் முடிஞ்ச காலகட்டம், மாஸ்டருக்கு வந்த எதிர்பார்ப்பு வந்து அதற்கு அடுத்த எந்த படத்துக்குமே வரவே இல்லை. ஏன்னா மாஸ்டர் ஒரு பெரிய படமாக வருது, அதற்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கடுத்து எந்த படத்துக்குமே வந்து படங்கள்லாம் நல்லா இருந்தால் கூட சில படங்கள் ஓடவே இல்லை. தியேட்டரில் களத்தில் சந்திப்போம் ஆகட்டும், இல்லை பாரிஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி பல படங்கள் வந்து நல்லாவே இருந்தாலும் தியேட்டரில் அவ்வளோவா பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. தியேட்டரில் கூட்டம் வரணும்ல, வரல. அதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ், மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட வந்த படம் அப்படின்னு பார்த்தோன்னா நெஞ்சம் மறப்பதில்லை. ஸோ நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு வழியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயாச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஓகே, படத்தோட பாசிட்டிவ் எல்லாம் பேசிடலாம். பேய் படம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் அடிச்சு துவச்ச கான்செப்ட். ஆனால் அதை வந்து செல்வராகவன் எடுக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரி வித்தியாசமாக எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே உள்ளே போவோம். தமிழ் சினிமாவில் வந்து பர்ஃபெக்ட் டார்க் ஹாரர் காமெடி அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு சீரியஸான படத்தில் ஒரு பிளாக் காமெடி வைக்கிறப்போ அது வந்து டக்குன்னு எங்கே போனாலுமே தப்பாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆனால் படத்தில் வந்து ராம்சே வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவர் வர்ற எல்லா சீன்லேயுமே அப்ளாஸ் அள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காமெடி கரெக்டான இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று, செல்வராகவன் ஒரு பேய்ப்படம் எடுக்கிறாரு, பேய்ப்படங்கிறத தாண்டி ஒரு குட் ஈவில், குட் விசஸ் ஈவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எடுக்கிறாரு. படத்தோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்தோன்னா ஒரு சைக்கடெலிக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். உள்ளே போனாலே என்னடா ஏன் என்னடா ஏதோ பைத்தியகாரத்தனம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். படத்தில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுற கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஒன்று மரியமோட கேரக்டராக இருக்கும், இல்லை அந்த குழந்தையோட
குழந்தைய கூட விட்டுருங்க, மரியமோட கேரக்டர் மட்டும் இருக்கும். மீதி எல்லாருமே பார்த்தோன்னா சுற்றி வேக்கியா ட்ரிப்பியா அப்படியே வீடு அடிச்சுட்டு ஒரு மாதிரியான மனநிலையோடய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு செல்வராகவனோட படத்தில். படத்தில் வர்ற அந்த காட் விஸ் ஈவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பார்த்தா மரியம் அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து பேய், ஆனால் அந்த பேய் கேரக்டர் தான் வந்து உண்மையாகவே ஒரு காட்னஸான ஒரு கேரக்டராக இருக்குது. மற்ற சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டருமே ஈவிலாக இருக்காங்க, மனசளவில் பேயாக இருக்காங்க, பைத்தியக்காரனாக இருக்காங்க, சைக்கோவாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள், சில விஷயங்கள் பாசிட்டிவ்லாம் இருந்தாலும் அது படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே அந்த பிளாக் காமெடி ஆகட்டும், இல்லை வந்து இந்த சைக்கடலிக்கான ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், நமக்கு தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இன்டர்வலுக்கு அப்புறம் நம்மளும் செத்து போயிட்டோம் தேட்டரில், வேன்னு உட்காந்துட்ருக்கோம், பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே தட்டி விடுவாங்க. உணர்ச்சி இருக்காது, நான் செத்து போயிட்டேன்டா, நான் செத்த போனான், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேன் உட்காந்துட்ருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவே ஒன்றுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி லாகியாக போன மாதிரியான ஒரு திராபையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னு கேட்டேன்னா, பேய் வந்து பழி வாங்குது. வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம், ஏன்னா செல்வராகவன் படம், இவ்வளோ சைக்கடலிக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, பேய் எப்படி பழி வாங்குது? ரொம்ப இந்த அம்மன் படத்துலலாம் வர மாதிரி ஒரு 100 அம்மன் முன்னாடி வந்துட்டு கண்ணு முன்னாடி பே அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சீன்லாம் எழுதி வச்சுருக்காரு. ஏன் அதெல்லாம் பண்ணாருன்னே தெரில. யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்கல்ல, கேட்டை திறக்கிறது மாதிரி கேட்டை திறக்கணுமுங்க அப்படின்னு சொல்லுவான், அது ஒரு பொய். அப்போ கேட்டை திறக்கிறதுலே உனக்கு சாவு, காஃபி போடணுமுங்க அப்படிமா, அப்போ காஃபி போடுறதுலே உனக்கு சாவு. இந்த மாதிரி சாவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பேய் வந்து சாதாரணமாக ஈஸியாக கொண்டுட்டு போயிடுது. என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த பேய் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுது, முடியல. ஸோ படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ படத்தில் இருக்கிற பாசிட்டிவை விட படத்தில் இருக்கிற மைனஸ் தான் துருத்திட்டு தெரிகிறதாலையும், படம் வந்து தியேட்டரில் உட்காரவே முடியாத அளவுக்கு ஒரு துன்பியல் சம்பவத்தை கொடுத்தனாலையும் படத்தை வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் இல்லை, ஒரு மொக்க படமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, கடைசியாக இந்த விஷயத்தோட வீடியோவை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து செல்வராகவன் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்டர்வியூ கேட்குறாரு, குறியீட்டிலே நீங்கள் படம் சொல்லுவீங்க சார், இப்போ 1100 படம் கூட சோழர் பயணம் அப்படின்னு எடுத்துட்டா கூட படத்தில் வந்து ஈழம் பற்றின டிபிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஈழத்தை பற்றின ஒரு கதையாக தான் படத்தை வந்து எல்லோரும் பார்த்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மயக்கம் என்ன கூட செல்வராகவனோட ஓன் கதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவரோட கதையை யாரோ திருடி படமாக எடுத்திருப்பாங்க, அந்த வழியை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபிக் பேஸில் ஒரு படம் எடுத்திருப்பார். அப்படி இந்த படத்தில் வந்து வில்லனோட பேர் வந்து ராம்சே, ராமசாமி. அப்போ இந்த ராமசாமிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் கடவுளுக்கு எதிரான ஒரு ஆள், ஏதோ ஒரு ஆள் கூட நீங்கள் வந்து காயின் பண்ணுறீங்களா, ஒரு கடவுளுக்கும் ஒரு ராமசாமிங்கிற ஏதோ ஒரு கேரக்டருக்கும் நீங்கள் வந்து காயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரியாரை மென்ஷன் பண்ணுறாரு அவர். ஓகேவா, அதுக்கு செல்வராகவனும் வந்து அப்படியே மழுப்பிக்கிட்டே, இல்லை இல்லை நீங்கள் தலையாட்டினா மட்டும் போதும் அப்படிங்கிறாரு. அவர் உடனே ஆமாம் எஸ் இப்படித்தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் தலையாட்டுறாரு. அப்படின்னா என்னென்னா, ராமசாமி என்கிற பெரியாரை அவர் மென்ஷன் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துச்சு. நீங்கள் படத்தில் ஒரு 2-3 இடத்துல இதை நோட் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு சீன் எடுத்துட்டிங்கன்னா அந்த வேலைக்காரனாக வர ஒருத்தர் சொல்லுவார், ஏன்னா வீட்டில் பேய் இருக்கேன்னா நம்ம வேணால் ஏதாவது ஐயரை கூட்டிகிட்டு வந்து மந்திரம் ஏதாவது பண்ண சொல்லுவோமா, ஓத சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை வீஜை ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி கேட்பா. அப்படி டேய், அதனால தான் நான் நீயாக இருக்கேன், நான் ராம்சேவாக இருக்கேன் அப்படின் பாரு. அப்போ ராம்சேங்கிற கேரக்டருக்கு, அதாவது ராமசாமிங்கிற கேரக்டருக்கு இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கையில் ஒரு ஏத்தியஸ்டாக இருக்காரோ, ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னொரு சீனில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து கடவுள் அப்படிங்கிற மரியம் கிட்ட சொல்லுவார், இங்கெல்லாம் இப்போ கெட்டவங்க தான் நிறையா இருக்காங்க, காடெல்லாம் கம்மியாக இருக்கீங்க, காடுங்கிறது வந்து சும்மா வேஸ்ட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கடவுள் மறுப்பை பேசக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, செல்வராகவனை மென்ஷன் பண்ணி ட்விட்டரில் நிறைய பேர் நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வராகவன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, இல்லை இல்லை நான் தெரியாமல் தலையாட்டிட்டேன், நான் தலையாட்டினது வந்து இன்டென்ஷனலாக தலையாட்டில், அவர் என்ன கேள்வி கேட்டார்னு அந்த கேள்வி கேட்டவர் வந்து பரத்வாஜ் ரங்கன் என்ன கேள்வி கேட்டாரோ எனக்கு புரியவே இல்லை, நான் தெரியாமல் தலையாட்டிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ நீங்களாம் மென்ஷன் பண்ணவொன்னா புரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, மன்னிச்சுக்கோங்க கிடையாது. ஒரு வலதுசாரி சங்கியாகவே இருந்தாலும் பெரியாரை பற்றி தப்பாக பேசுனாங்க அப்படின்னா நான் பேசலைங்க, அட்மின் பேசுனா அப்படின்னு சொல்லி தான் இங்கே பழக்கம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது பிரச்சனை கிடையாது, அவங்க இன்டென்ஷனலாக பண்ணலங்கிறத அவங்க மன்னிப்பு கேட்டு சொல்கிறாங்க, அவங்க போஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ
நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து இது கேள்வி கேட்டவர் மேலே தப்போ இல்லை தலையாட்டினவர் மேலே தப்போ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், செல்வராகவன் மேலே தப்போ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி ஆகணும். பெரியாருங்கிறது வெறும் கடவுள் மறுப்பு மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பெரியாருங்கிறது வெறும் கடவுள் மறுப்பாக மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, நான் வந்து உங்கள் கண்ணாடியில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன். அந்த கண்ணாடியை கழட்டிட்டு வேறு கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விஷயங்கள் புலப்படும். ஏன்னா பெரியாருங்கிற கடவுள் மறுப்புக்கு பின்னாடி சமூக நீதிங்கிற ஒரு மிகப்பெரிய கோட்பாடு இருந்துச்சு. மனிதர்கள் எல்லாரும் சமநிலை அடையணும், சமூகம் சமநிலை அடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருந்துச்சு. சாதி மத பிளவுகளை சரி செய்யணுங்கிற ஒரு வேட்கை எப்பவுமே அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அதற்கு எதிராக கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன்னா நான் அதை மறுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பை ஒரு டூலாக யூஸ் பண்ணார். இங்கே மனிதர்கள் எல்லாருமே சமம் இல்லை, அவங்களுக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதர்களை பிளவுபடுத்துகிற, மனித நேயத்தை கேள்விக்குள்ளாக்குற சாதியாகட்டும் மதமாகட்டும் இல்லை கடவுளாகவே ஆகட்டும், எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஈவில், அதுதான் சாத்தான், அதுதான் டீமன். நன்றி.